அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் தான் நாம் பார்க்க உள்ளோம். மனதில் உறுதி வேண்டும் என்பது. மனதில் உறுதி இருந்தால் எந்த ஒரு செயலையும் நாம் சாதிக்க முடியும் அல்லவா? எனவே மனதில் உறுதி வேண்டும். நாம் உடல் வலிமை பெற வேண்டுமானால் மனம் வலிமையுடன் இருக்க வேண்டும். மன உறுதி உடையவர்கள் நினைத்ததை எண்ணியவாறு அடைய முடியும். மன அமைதியை பொறுத்தே உங்கள் செயல் உறுதியடைகிறது. மன உறுதி உடையவர்கள் துன்பத்தில் துவண்டு விடுவதில்லை. மனதில் உறுதி இருந்தால் மலைகளை கூட காலில் விழுந்து மண்டியிட வைத்து விடலாம். மன உறுதி இல்லாதவர்கள் கூழாங்கற்களுக்கே கூட குனிந்து வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். மன உறுதி படைத்தவர் எதிர்ப்பு, ஏளனம், இடையூறுகளை எதிர்த்து முன்னேறி செல்கின்றனர். குப்பை கழிவுகளை உரமாக்கி கொண்டு மலரவில்லையா குண்டுமல்லிகள்? காய்க்கவில்லையா கொய்யாக்கனிகள்? வரும் சோதனைகளை உரமாக்கி கொண்டு வாழ்கிறவன் வாசலில்தான் நாலு மாலைகள் அவன் கழுத்திற்காக காத்து கிடக்கும். மன உறுதி உடையவர்கள் துன்பத்தில் துவண்டு விடுவதில்லை. மன உறுதி உடையவர்களால் தான் பிறருக்கு உதவும் முடிகிறது. இந்த கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். இதுவரை பெற்ற வெற்றிகளுக்கு உங்கள் மன உறுதியே காரணம். இதுவரை ஏற்பட்ட சிக்கல்களுக்கு உங்களிடத்தில் மன உறுதி இல்லாமையே காரணம் என்பதை அறிவீர்கள். மன உறுதி தளர்ந்தால் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் அது பயனற்றதாகிவிடும். எல்லோரையும் ஐயப்ப கண் கொண்டு பார்க்க நேரிடும். அதாவது எல்லோரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க நேரிடும். ஐயப்ப என்றால் சந்தேகம். எடுத்ததெல்லாம் தோல்வியில் முடியும். மன உறுதி தளர்ந்த மனிதன் குனிந்தே நடப்பான். வழியை விட்டு ஒதுங்கியே நடப்பான். ஒதுங்கி நடக்க நடக்க உலகம் உங்களை ஒதுக்கி வைத்துவிடும். ஒரு கருத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாவிட்டால் மத்தாப்புகளால் சுடர்விட்டு ஒளிந்திட இயலாது. எனவே எந்த செயலானாலும் சரி, மன உறுதியுடன் அதில் முனைப்புடன் செயல்படுவோம். வெற்றிக்கனி நம் கைகளில் விழும், தோல்விகள் நம் கால்களில் விழும். எப்பொழுதும் மன உறுதியை ஒரு காலம் தளரவிடக்கூடாது. மன உறுதியோடு எதிலும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.